ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே என்னால் சேலஞ்ச் வீடியோ போடவே முடியலை. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை, சண்டே இந்த மாதிரி வந்து போனனால வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போட முடியலை. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் நான் வந்து கட் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயுமே வீட்டு வேலைகளுமே அதிகமாக இருந்துச்சு. அது போக வந்து மீனராசிக்கு கிரகங்கள் சரியில்லாதனால நம்மளுக்கு வந்து 6 மாதத்துக்கு விடாமல் வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது. கோயிலுக்கு போனால் இன்னும் ரொம்ப நல்லது. கோயிலுக்கு போக டைம் இல்லாதவங்க வீட்லேயே நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி வீட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் குடும்பம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக ஒற்றுமையாக இருக்கும். அதனால் இனிமேல் நான் சாமி கும்பிட்றதுக்குன்னே 1 மணி நேரம் டைம் ஒதுக்கலாம்னு இருக்கேன். வீட்டு வேலைகள் இந்த மாதிரி 24 மணி நேரமும் வேலை சரியாக இருக்குது. இதுக்கு இடையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சொந்தமாகவே சுயமாகவே சம்பாதிக்கணும். நம்மனால் ஒரு பகுதி வந்து சம்பாரிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். ஏன்னா இப்போ வந்து சம்பாரித்தா மட்டும்தான் பெண்களை வந்து யாருமே மதிப்பாங்க. ஒரு 10 ரூபா கூட நம்மளால சம்பாதிக்கலாம்னா யாருமே இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து மதிக்க மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து பணம் சம்பாரிச்சே ஆகணும். அதிலே சுயமாக சொந்தமாக சம்பாதிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதுபோல தான் பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தால் கூட யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. அவசரத்துக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப அதிகமான காய்ச்சலாக இருந்தால் கூட காசு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியும். அதனால் நம்மளுக்கு வந்து காசு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து கிடைக்கிற டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் நான் வந்து 24 மணி நேரமே எனக்கு வந்து ஓய்வில்லாத வீட்டு வேலையும் சின்ன சின்ன வேலைகள் வந்து நிறையா இருக்கு. அந்த டயத்தையுமே ஒதுக்கி நான் வந்து தைக்கிறதுக்குன்னே எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டயத்தை வந்து நான் ஒதுக்கி அந்த டைமில் வந்து நான் வந்து பணம் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுபோல் நீங்களுமே கிடைக்கிற டயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்குன்னே டைம் வந்து ஒதுக்கிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் தச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சோர்வு அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த டயத்தில் வந்து யார் வந்து வந்து உங்களை வந்து அதிகமாக வந்து அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள வந்து நீங்கள் மனசில் நினச்சிட்டா போதும், கண்டிப்பாக வந்து உங்களால் தைக்க முடியும். யாருமே வந்து நம்மளை வந்து ஊக்கப்படுத்த மாட்டாங்க. நம்மளாக தான் நம்மளுக்கு நாமே தான் மோட்டிவேட் வந்து பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய வேலையை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்க முடியும். இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. ஆனால் என்னையே வந்து அவமானப்படுத்தியவங்க அந்த ஒரே ஒரு நபர் தான் இருக்காங்க. அந்த ஒரு நபரை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமில் வந்து அந்த ஒரு நபர் யாருன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவேன். அதனால் பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாய்ப்பை வந்து கைவிட்டுறாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.